ஹை ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப் டிப்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட யூடியூப் வீடியோக்கு வாய்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான பெஸ்ட்டான ஒரு வேறு லெவல் அப்ளிகேஷனை பற்றி தான் இந்த வீடியோலேருந்து பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் தான் வந்து கேட்டிருந்தாங்க. யூடியூப் வீடியோக்கு வாய்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான அப்ளிகேஷனை பற்றி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு நம்ம சேனலில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணி போடுறேன். ஸோ நான் சொல்ல போகிற இந்த அப்ளிகேஷன்லேருந்து நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து வாய்ஸ் சேஞ்ச் பண்ணி யூடியூப்பில் வீடியோ வந்து அப்லோட் பண்ணலாம். அது என்ன அப்ளிகேஷன் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே உள்ள பெல் சிம்பிளையும் ஆன் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற லேட்டஸ்ட் வீடியோ உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களோட மொபைலில் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஃப்ரீ வாய்ஸ் சேஞ்சர், வாய்ஸ் எஃபெக்ட் அண்ட் வாய்ஸ் சேஞ்சர் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிடுங்க. இந்த அப்ளிகேஷன் வந்து நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாரி தான் வந்துட்டு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இல்லை ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் அண்ட் சேஞ்ச் வாய்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இல்லை ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆடியோன்னு இருக்குது. பக்கத்துல பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் வீடியோன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுறதா இருந்தாலும் இல்லை ரெக்கார்ட் ஆடியோவை கொடுத்து நீங்கள் ஆடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு பக்கத்துல பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் வீடியோன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதா இருந்தாலும் பக்கத்துலேயே ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஸோ அதை கொடுத்து கூட வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி அதுக்கு கூட நீங்கள் வாய்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கும் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஃபைல் டு சேஞ்ச் வாய்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட மொபைலில் நீங்கள் வச்சிருக்க எல்லா ஆடியோவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ என்னோட மொபைலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு மூணு ஆடியோ மட்டும் தான் நான் வச்சிருக்கேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த மூணு ஆடியோவும் எனக்கு வந்து ஷோ ஆகுது. ஸோ அடுத்தது கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மை ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த அப்ளிகேஷன்லேயே சேவ் பண்ண அந்த ஆடியோ எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த மை ஒர்க்கில் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு ஆடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ இல்லை ரெக்கார்ட் ஆடியோ கொடுக்குறேன். நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே உள்ள பெல் சிம்பிளை ஆன் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெக்கார்ட் வந்துட்டு பண்ணிட்டேன். ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இது வந்து நார்மலில் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நார்மல்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இது வந்து நார்மலில் இருக்குது. அதுக்கும் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கேல்னு சொல்லிட்டு ஆப்ஷன் எஃபெக்ட் இருக்குது. ஸோ இதை கொடுத்து நீங்கள் லெவல் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி வேணாலும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கும் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உமன் சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது. ஸோ கிரேசி, பாய், மேன், பேபி. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய எஃபெக்ட் வந்து இந்த அப்ளிகேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சில எஃபெக்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. அந்த எஃபெக்ட்னா நீங்கள் யூஸ் பண்ணணுன்னா நீங்கள் பணம் கொடுத்து தான் அந்த எஃபெக்ட் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த எஃபெக்ட்டை நம்ம எப்படி பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட்டுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கிரீட மாதிரி கொடுத்துருக்கு தெரியுமா. ஸோ இந்த மாதிரி உள்ள எஃபெக்ட் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதில் நிறைய எஃபெக்ட் கொடுத்துருக்கு. இல்லை போலீஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, ஸ்லோ டவுனு, ஸ்பீடு, ஓல்டு மேன்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நான் கொடுக்குறேன் பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது வாய்ஸு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாய்ஸ் வந்து நம்ம இந்த அப்ளிகேஷன் மூலமாக செட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஃபைல் டு சேஞ்ச் வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இதை வந்து நீங்கள் நான் கிளிக் பண்ணால் நீங்கள் ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்க ஏதாச்சும் வாய்ஸ் இருந்தால் கூட அந்த வாய்ஸை வந்து இதில் ஆட் பண்ணி அதுக்கு வந்து வாய்ஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மியூசிக் வந்து நார்மலாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் வந்து செட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ கேல்னு சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட் இருக்குது. ஸோ இதை வந்து கொடுக்குறேன். உமன் சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட் இருக்குது. ஸோ இந்தமாரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்க அந்த ஆடியோவை கூட நீங்கள் வாய்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த அப்ளிகேஷனில். இதை வந்து நீங்கள் எப்படி சேவ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இதிலே பார்த்தீங்கன்னா சேவ்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது கீழே. ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 100% கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைல் மேனேஜரில் சேவ் ஆகிடும். இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கைன் மாஸ்டர், அப்புறம் பவர் டைரக்டர், நீங்கள் எந்த அப்ளிகேஷனில் எடிட் பண்ணுறீங்களோ அந்த அப்ளிகேஷனில் இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்தமாரி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட யூடியூப் வீடியோக்கு வாய்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ நான் சொன்ன அந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ தெளிவாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே உள்ள பெல் சிம்பிளை ஆன் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற லேட்டஸ்ட் வீடியோ உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.